போன எபிசோடில் தான் ஹீரோனுக்கு அந்த உண்மையே தெரிய வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஹீரோட அம்மாவுக்கு அவங்களோட மனசில் இப்படி ஒரு பிளான் இருக்குது, அதாவது ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் அவங்க மனசில் இருக்குது அப்படின்ற விஷயம் நேற்று தான் தெரிய வந்திருக்கும். உடனே எல்லாம் அவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேகமாக கிளம்பி போகிறாங்க. எங்கடா போவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போது ஹீரோட அம்மாவை அவங்க அப்பாவை, அதாவது ஹீரோ அப்பாவை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இல்லையா. என்ன தான் வந்துட்டு பிரிஞ்சிருந்தா கூட இந்தமாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்படும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோவுக்கு வேறு எதுவுமே பேசவே முடியாது, சரின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக போயிட்டு இப்போது ஹீரோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால இது வரைக்கும் ஹீரோட அம்மாவில் ஹீரோட அப்பாவுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே போயிட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி. ஹீரோட அப்பாவுமே அதான் சொல்கிறார், எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்னை பார்க்கறதுக்காக வருவேன்னு சொல்லிட்டு, நீ என்னை பார்க்க வந்தது எனக்கு புது தெம்பு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஹீரோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோக்கிட்ட ப்ராமிஸ் கேட்குறாங்க. இதோ பாருப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் கடைசி காலத்தில் சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுறோம், நீ வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்துட்டு ப்ராமிஸ் கேட்குறாங்க. ஹீரோவுக்கு வேறு வழியே கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் இந்தளவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயம், அதாவது இப்போ ஹீரோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் பின்னுக்கும் தெரிய வருது. அவங்களுமே பெண்ணை கூட்டிட்டு அவங்க வராங்க. அங்கே வந்துட்டு பார்க்கும்போதில் ஹீரோட அம்மா சும்மாவே வந்துட்டு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா பின்னை வந்துட்டு ஹீரோட அம்மாவுக்கு பிடிக்காது, ஏதாச்சும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு நேரில் அப்படி பார்க்கவும் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறார், நான் வந்துட்டு உன்னை வீட்டில் விட்டுறம்மா அப்படின்னு இப்போ பின்னை பார்த்து சொல்லவும், உடனே ஹீரோட அம்மா ஒரு மாதிரி கணக்கிறாங்க. உடனே அதுக்கு ஹீரோவில், சரிம்மா நான் உன்னை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பின்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லுவோம். பின்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீ உங்கள் அம்மாவை பாரு, அதை தான் முக்கியம், அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிட்டு இருக்காப்பா, நீ என்ன ஃபஸ்ட்டு வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோ போயிட்டு அவங்க அம்மாவை ஹீரோன் வீட்டில் விட்டுட்டு பின்ன கூப்பிட்டு போகிறாரு. நேராக இப்போ பின்னோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த பின் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஏற்கனவே நீ என்கிட்ட சொன்ன இல்லை, நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம இன்றைக்கே போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோவுக்கு இப்போ போக முடியாது, ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் ப்ராமிஸ் பண்ணல, பட் இன்றைக்கு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ப்ராமிஸ் பண்ண விஷயத்தை நம்ம மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், என்னால் வந்துட்டு அதை மீற முடியாது, எனக்கு எங்கள் அப்பாவோட ஹெல்த்தும் எங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியமும் தான் முக்கியம், அதனால் இப்போதைக்கு என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பட் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, நான் அந்த 2 இயர்ஸில் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிடுறேன், டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் நானும் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன், நானும் ஃப்ரீமேன் ஆகிடுவேன், சிங்கிள் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் உள்ள பின்னுக்கு ஒரு மாதிரி, சரி ஏதோ சொல்கிறேன் அவனை நம்பறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் இவங்களும் ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இல்லை, ஹீரோட அம்மா கிட்டே போய் பேசுகிறாங்க, ஆண்டி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு மேரேஜ் அலையன்ஸை பண்ணியிருக்கீங்க, எனக்கு இந்த விஷயத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, உங்களுக்கே தெரியும் என் மனசில் பவி, அதாவது ஹீரோ மேலே ஒரு கொஞ்சம் கூட லவ்ன்றது கிடையாது, ரெண்டு பேருக்கும் எப்படா வந்து கத்தி கொடுத்தீங்கன்னா குத்தினு செத்து போயிடுவோம் அந்தளவுக்கு வெறுக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர், எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம், தயவு செஞ்சு விட்டுருங்க, அதுவும் இல்லாமல் அவருக்கு ஆல்ரெடி ஒரு லவ்வர் இருக்காங்க, ஸோ அவங்களோட லவ்வில் நான் ஒரு 3rd wheel போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இவ்வளோ தூரம் கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்க ஹீரோனி ஹீரோட அம்மா கிட்ட, ஹீரோட அம்மாவுக்கு எதுவுமே பேச முடியாது, இவ்வளோ தூரம் பேசுகிறாள் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சைலண்டாக இருக்காங்க அவங்க எதுவுமே மூவ் பண்ணாமல். இந்த பக்கம் பின் அவங்க நேராக வீட்டுக்கு போயிருப்பாங்க, அங்கே போனால் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பின்னோட அம்மா வந்துட்டு பின்கிட்ட பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அவர் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பின்னோட அப்பா என்னடானா ஒரு மிஸ்ட்ரஸ் வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பின்னோட அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த நைட் கிளப்பு சூதாட்டம் இப்படியே இருப்பாங்க. உடனே இல்லை இந்த விஷயத்த சொல்லி திட்டுறாங்க, சே நான் வந்துட்டு எவ்வளோ லக்கியான பொண்ணு தெரியுமா, என் அப்பா என்னடானா ஒரு மிஸ்டர்ஸ் வச்சுருக்காரு அவர் வீட்டுக்கு போயிடுவார் சோகமாக இருந்தால், எங்கள் அம்மா என்னடானா அவங்க சோகமாக இருந்தாங்கன்னா சூதாட்டம் ஆட போயிடுவாங்க, ஆனால் பொண்ணு நான் சோகமாக இருந்தேன்னா என்னை கண்டுக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு கூட யாருமே இல்லை, நான் எவ்வளோ லக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோ அந்த பின்னோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரிம்மா உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நான் எப்படி ஒரு மாதிரி நார்மலாக இருக்க முடியும், உன்னோட இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் இப்போது பின்னோட அப்பா என்ன பண்ணுவார், நேராக ஹீரோன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்காவை அடிச்சிடுறாரு, நீ என்ன வேலை பண்ணி வச்சுட்டு இருக்க, உன் தங்கச்சி என்னோட வருங்கால மருமகனை கல்யாணம் பண்ணிக்க போகிறானம்மா, தெரியும் இல்லை பின்னும் அவனை லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கும்போது எதுக்காக அவள் வந்துட்டு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தா, எப்படி உங்களுக்கு வந்துட்டு இப்படி மனசு வந்துச்சு, நீ தான் வந்துட்டு ஆல்ரெடி ரிச்சான ஒருத்தனை பிடிச்சிட்டு இல்லை, நீ நல்லா தானே இருக்க, அவன் வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்லு, ஏதாச்சும்
ஏதாச்சும் இந்த கல்யாணம் நடந்துச்சு அவ்வளோதான் உங்களை தொலைச்சிடுவேன்னு சொல்லிட்டு இவரும் மிரட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் ஹீ அந்த பின்னோட அம்மா என்ன பண்ணுவாங்க, நேராக ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்து அவர்கிட்டயுமே பேசுறாங்க. அப்போ அவரும் என்ன சொல்வார் அப்படின்னா, பின் கிட்ட சொன்ன அதே விஷயத்த தான் சொல்றாங்க. ஆண்டி இன்னும் எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க, எனக்கு வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கணும், ஏன்னா எங்கள் அப்பாக்கும் எங்கள் அம்மாக்கும் அவங்களோட ஹெல்த் வந்துட்டு நல்லா இருக்கணுன்றது தான். அவனும் 2 வருஷம் அப்படின்ற கேப்ல வந்துட்டு அவங்க நல்லா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் பின்ன கல்யாணம் பண்ணிக்குவேன், எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இல்லை இவங்களுக்கும் சரிப்பா, நீ ஏதோ சொல்கிறேன், நீ சொல்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இந்த விஷயத்த பின்கிட்ட சொல்கிறாங்க. பின்னைக்குமே ஒரு மாதிரி சந்தோஷம் தான், பரவாயில்ல இவன் வந்துட்டு இந்த ஸ்டாண்டில் அப்படியே தான் இருக்கான், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு பேட் அண்ட் அந்த எடிட்டர் 3 பேரும் சேர்ந்து காலில் எங்கேயோ கிளம்புறாங்க. இந்த விஷயத்த பென்னு பின்னாடி இருந்து பார்த்துருப்பாங்க. ஸோ பென் ஒரு விஷயத்த ஹீரோயின் பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எப்போ பின்னோட காதுக்கு போகும் கரெக்டாக. அவங்க எப்படி சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயினும் அந்த எடிட்டரும் லவ்வர்ஸ், 2 பேரும் வந்துட்டு டேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இல்லை, அவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க அவங்க அக்கா கிட்டே சொல்லிக்கிட்டே வராங்க, அக்கா நான் வெளியிலே நான் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வந்துட்டு டின்னர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும் அவங்க அக்கா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கன்னத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி காயமாக இருக்குது. என்னக்கா ஆச்சு உங்கள் கன்னத்தில் காயமாக இருக்குது அப்படின்னு, நான் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வழுக்கி விழுந்துட்டிங்களா, இது வழுக்கி விழுந்த மாதிரி தெரியல, கண்டிப்பாக அவன் தான் உங்களை அடிச்சிருக்கணும், அந்த வயசான நாய்க்கு என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட இப்படி வம்பெழுத்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு வருவான், அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களை வந்து அடிப்பானா, இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு எல்லாம் வந்துட்டு வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி கத்துறாங்க. அதுக்கு ஹீரோயின் அக்கா சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் நிஜமாகவே வழிக்கு தான் வந்துட்டு, அப்படி ஒருவேளை அவரே நான் அடிச்சிருந்தாலும் அவரோட ஹஸ்பண்ட் அவர் என்னை அடிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நீ வந்துட்டு அதில் குறுக்க போய் பேசக்கூடாது, ரொம்பவே தப்பு, அதுவும் இல்லாமல் உன்னோட அக்கா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட லெச்சர் உன்னோடய வச்சுக்கோக்கா, எப்படி தான் உன்னால் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேச முடியுதோ தெரியல, பட் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வெளில போயிடுறாங்க. இந்த பக்கம் பின் இருக்காங்கல்ல அவங்க வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதனால் வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் ஹீரோ இருப்பார், 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரீமில் இருந்திருப்பாங்க. பட் அந்த ட்ரீம் எல்லாமே ட்ரீமாகவே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு வேளை இவர் சொல்வார், ஹீரோ சொல்வார், ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு 1 or 2 இயர்ஸில் அவனை நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயம் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு ஒரு குவெஷன் மார்க்காக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய வீட்டில் பணக்காரங்களாக இருக்குங்களா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஒரு பொண்ணு ஈஸியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியில் வந்துடுவா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, அப்படின்னா வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் பெரிய ட்ராஜடியில் தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னுக்கு பயங்கர சோகமாக இருக்குது, பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்குற அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி முடியல, ஏன்னா இந்தளவுக்கு பொண்ணு வருத்தப்பட்டுட்டு இருக்காளே, இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் காலையில் பின்னோட அம்மாவும் அப்பாவும் நம்ம போயிட்டு ஹீரோட அப்பா அம்மாவை பார்க்கணும், அவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கான்செப்டில் 2 பேருக்கும் கான்வர்சேஷன் வருது, ஆர்கியூமெண்ட் போகுது. உடனே இந்த பின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா கொடுக்கறதுக்கு மீன் கிடைக்கிறதுக்குலாம் நான் வந்து பாவம் பண்ணியிருக்கணும், ஏன்ப்பா இப்படிலாம் இருக்கீங்க, ஒரு விஷயத்துலயாச்சும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவீங்களா, 2 பேருமா சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி என் கூட வாங்க, வந்துட்டு அவங்க கிட்ட போய் பேசணும், அங்கே போயிட்டு பேசும்போது 2 பேரும் இப்படி சண்டை போட்டு என்னோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக எங்கே போவாங்க அப்படின்னா, ஹீரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போயிடாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோட அப்பா அண்ட் பின்னோட அம்மா அப்பா 2-3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோவும் அந்த பின்னும் வெளியில் வராங்க. ஸ்விம்மிங் பூல் கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்போ பின் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா பின்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் சொல்லி, ஏன்னா ஏற்கனவே ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது, 2 பேருக்கும் பிடிக்காது, இந்த விஷயத்த கொஞ்சம் கூட ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு லவ்வில் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுல இந்த பொண்ணு பயங்கர ஷார்ப்பாக இருப்பாள். அப்போ பின் ஹீரோ கிட்டே கேட்குறாங்க, கல்யாணம் எப்போ அப்படின்னு தெரியல, அதனும் ஃபிக்ஸ் பண்ணல, எப்போன்னு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே இல்லை இப்போ பின்னுக்கு செம்மகாண்டாகுது. அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவளுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் உங்கள் அம்மா ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, 2 பேருக்கும் தனித்தனியாக பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கும்போது அவங்கவுங்க லைஃப் பார்ட்னர் அவங்கவுங்க சூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கே உடனே ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது, இன்னும்மா சொல்கிற பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பின்னும் ஆமாம்மா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ப்ரெஸ்ல எடிட்டர் இருக்காங்களே அவங்க தான், நான் இப்போ தான் வந்துட்டு எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு, இல்லைன்னா நான் முன்னாடியே உங்க
என்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இல்லை, இப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவே நல்லா மயக்க வச்சிருக்கா, அவள் எதுக்குமே மசியவே மாட்டா, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கனால எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்றத வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பின்னுக்கு செம்மையாக கோவம் வருது. உடனே சொல்கிறா, சே அவங்க அக்கா என்னடானா என் அப்பாவை வந்து திருடிக்கிட்டேன் எங்கள் அம்மா கிட்டேருந்து, இவன் என்னடானா உன்னை என்கிட்டருந்து திருடிக்க போகிறாளே, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நீ சொல்கிற கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்ஸ் கல்யாணம் ஆச்சுனாலே வந்துட்டு என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டா, இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு மருமகளாக வந்துட்டா, ஸோ யாருக்கு தான் வந்துட்டு ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணிட்டு போக மனசு வரும், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் தான். இப்போ ஹீரோ கேட்குறாரு, இரு என்ன சொன்னேன், அந்த பொண்ணு மிஸ்டர்ஸ் இல்லையா அப்படின்னு. அப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது, உடனே இல்லை இவங்க வேறு ஐயோ நம்ம வேறு உளறிட்டோமே தெரியாமல், அவன் மிஸ்டர்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும்போதே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருக்கான், அவன் மிஸ்டர்ஸ்ன்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்குள்ளே லவ் ஆகிட போகுது அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, முன்னாடியே தெரியும் தான், வந்து உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், எனக்கும் இந்த விஷயம் இப்போ தான் தெரியும், இப்போ தான் பென்னி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு ஒரு மாதிரி சமாளிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவில் ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கார், இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, மிஸ்டர்ஸ் கிடையாது பட் ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வேற சொல்கிறாலே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட நமக்கு இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஹீரோட மனசில் ஒரு மிகப்பெரிய நெருடலாக இருந்தது ஹீரோன் வந்துட்டு இன்னொருத்தரோட மிஸ்டர்ஸ் அப்படின்றது தான், இப்போ அது இல்லை அவங்க அப்படி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஹீரோக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும், பரவாயில்ல ஸோ ஒரு மிஸ்டர்ஸ் நம்ம இல்லைனா பண்ணிக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஓகேவாக இருக்குது. பட் ஸ்டில் இவங்களுக்குள்ளான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரம் எல்எஸ்எம் டாக்கீஸ்.